السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய சாபத்திற்கு நாம் எல்லோரும் அஞ்ச வேண்டும். அல்லாஹுடைய சாபம் எந்த செயல்களுக்காக வேண்டி கிடைக்குமோ அந்த செயல்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான பல செயல்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்ஊனுன் மன் அதம்ரஅதஹு ஃபீ துபுரிஹா. யார் ஒருவர் தன்னுடைய மனைவியை பின்துவாரத்தில் புணர்கிறாரோ அவர் சபிக்கப்பட்டவர் ஆவார். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத், அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனிடத்தில் இயல்பாக பாலியல் உணர்வு என்பது ஏற்படுகிறது. இந்த பாலியல் உணர்வை அவன் நெறிப்படுத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் திருமணத்தை இஸ்லாம் மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறது. திருமணத்தை பொறுத்தவரையில் அந்த திருமணத்தின் மூலம் அவன் தன்னுடைய மனைவியை ஹலாலாக்கி கொண்டு அவளோடு விரும்புகிற முறையில் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நிசாஉக்கும் ஹர்ஸுல்லக்கும் ஃபஅது ஹர்ஸக்கும் அன்னாஷிஅத்தும். உங்களுடைய மனைவிமார், உங்களுடைய விளைநிலங்கள், அவர்களை நீங்கள் விரும்பிய விதமாக அனுபவியுங்கள் என்கிற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனைவிமாரை விரும்பிய விதமாக அனுபவிக்க சொன்ன அல்லாஹு தஆலா இரண்டு முறைகளை நமக்கு தடை செய்திருக்கிறான். அதிலே ஒன்று, மாதவிடாயோடு பெண் இருக்கிற நேரத்தில் அவளோடு புணர்ச்சியில் ஈடுபடுவது, புணர்ச்சி என்றால் நேரடியாக உடலுறவில் ஈடுபடுவது ஹராமாகும், தடுக்கப்பட்டிருக்கிறது, பெரும்பாவமாகும். அதே நேரத்திலே அவளுடைய பின்துவாரத்தில் புணர்ச்சியில் ஈடுபடுவது என்பது அல்லாஹுடைய லானத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே யூதர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், பின்பக்கமாக வந்து பெண் உறுப்பிலே புணர்ச்சியில் ஈடுபடுபவருடைய குழந்தை குறைபாடுடையதாக வரும் என்று சொன்னார்கள். அதை இஸ்லாம் தடை செய்கிறது. அப்படி எந்த கருத்தும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பின்பக்கமாக பெண் உறுப்பில் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது மார்க்கம் அனுமதித்ததுதான். ஆனால் பின்துவாரத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது ஓரின சேர்க்கை போன்ற ஒரு பயங்கரமான குற்றமாக இருக்கிறது. எனவே பெண்களுடைய விஷயத்தில் இந்த காரியத்தை ஈடுபடக்கூடியவர்கள் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு முறைகள் தவிர அவர் விரும்பிய முறையில் தன்னுடைய மனைவியை அனுபவிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பெண் போதாது என்று சொன்னால் இரண்டு, மூன்று, நான்கு என்று திருமணம் செய்வதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஹராமான வழிகளில் அவன் எக்காரணம் கொண்டும் சென்றுவிடக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக கண்டிப்போடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.